ஆரின் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 12/9/2019 வியாழக்கிழமை, ஆவணி மாதம் 26ஆம் தேதி. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் நேயர்களுக்கு சாலினி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு பாருங்கள், மாலை 6:46 வரைக்கும் சித்தயோகம், அதுக்கப்புறம் யோகம் சரியில்லைங்க. இன்றைக்கி வந்து திரியோத திதி வந்து காலையில் 6:23 வரை இருக்குது. பிறகு நாள் முழுவதும் சதுர்த்தசி திதி. இன்று ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தசி திதி, சிரார்த்த திதி, தவச திதி. இன்றைக்கி மாலை 6:46 வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம், பிறகு சதய நட்சத்திரம் நாள் முழுவதும். காலை 6:06 முதல் 7:36 வரை யமகண்டம். காலை 9:06 முதல் 10:36 வரை குளிகை காலம். மதியம் 1:36 முதல் 3:06 வரை ராகு காலம். இன்றைய கிரக நிலைகளை பார்ப்போம். மிதுனத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன் செவ்வாய், கன்னியில் புதன் சுக்கிரன், விருச்சிகத்தில் குரு, தனுசில் கேது சனி, கும்பத்தில் சந்திரன். இன்றைக்கி நடராஜ பெருமான் அபிஷேக நாளுங்க. இன்றைக்கி அனந்த விரதம் நோன்பு வேறு இருப்பாங்க. அதனால் இன்றைக்கும் 2 நாளும் 2 இதுவும் சேர்ந்து வருதுங்க. அனந்த விரதமும் நடராஜ பெருமான் அபிஷேகமும் இன்றைக்கி அவ்வளோ மாதிரி ஒரு சுப நாள் தாங்க. அடுத்தபடியாக 12 ராசிகளை பார்ப்போம். மேஷ ராசி. மேஷ ராசிக்கு பாருங்கள், 11ல் சந்திரன் இருக்கிறார். தேவையில்லாத கஷ்டத்தை இன்னைக்கு வரவழைச்சிக்கிறோம். நம்மளே தாய் தந்த வகையில் இன்னைக்கு உபாத பூர்வீகத்தால், புத்திர வகையால், தனது சாமர்த்தியத்தால், தனது புத்தியால் பண வரவுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க. இன்னைக்கு ஒன்றும் நடக்காது. தொழிலில் உத்தியோகத்தில் அதிகமாக மெனக்கெடு பண்ணுறீங்க. கடைசியில் டென்ஷன் தான். இன்னைக்கு யார் மூஞ்சில் முழிச்சண்டான்னு இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு நிலைங்க. முயற்சி செய்யுங்க, அமைதியாக முயற்சி செஞ்சிங்கன்னா வெற்றி தான். ஆனால் இன்றைக்கி இல்லை வெற்றி, நாளைக்கு தான். இன்றைக்கி நாள் சரியில்லைங்க. கோவப்படாமல், டென்ஷன் படாமல், யாரையும் காயப்படுத்தாமல் மெதுவாக தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை தள்ளுங்க. அடுத்தபடியாக ரிஷபம். ரிஷபத்துக்கு பாருங்கள், பிரயாணத்துக்கு ஏற்பாடு, தொழில் வகையில் யோஜனை தான். இன்றைக்கி ஒன்றும் கதைக்கு ஆகாது. ஏன்னா எரிச்சல் வருது, கோபம் வருது, டென்ஷன் வருது, அஷ்டம சனி போட்டு நம்மளை வாட்டுது, அது மாதிரி இருக்குதுங்க. அதனால் இன்றைக்கி வந்து முயற்சி பண்ணுங்க. ஆனால் கோபப்படாமல், சங்கடப்படாமல், யாரையும் காயப்படுத்தாமல் வழக்கமாக உள்ள வேலையை பாருங்கள். இன்றைக்கி செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நாளைக்கு தான் வெற்றி தரும். அடுத்தபடியாக மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பாருங்கள், ராசியில் ராகு இருக்குது, 3ல் சூரியனும் செவ்வாயும் இருக்குது. சூரியன் ஆட்சியாக இருக்கிறார். 4ல் புதன் உச்சமாக இருக்கிறார். நல்ல யோகமான நாளுங்க இன்றைக்கி. சூடான பேச்சு வரும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. சகோதர வகையில் சங்கடம், தேவையில்லாத பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க. ஆபரண வகையில் செலவு. இன்றைக்கி சுமாரான நாள் தான், நாளைக்கு தான் பணம் வரும். அடுத்தபடியாக கடகராசி. கடகராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி முழுக்களும் சந்திராஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நாள் முழுவதும் சந்திராஷ்டமாக, குடும்பத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தண்ட செலவு வேறு வருது, சூடான வார்த்தை வருது. கண்களில் கவனிங்க, கண்ணில் இருந்து தண்ணி கொட்டும், கண்ணை வந்து டாக்டர்கிட்ட காமிங்க, கண் உபாதை ஏற்படுத்தும். இன்றைக்கி முழுவதும் தெய்வ சிந்தனையோடு இந்த நாளை தள்ளுங்க. சந்திராஷ்டமம் முடிஞ்சு கண்ணை போய் கவனிங்க. அடுத்தபடியாக சிம்மராசி. சிம்மராசிக்கு பாருங்கள், சூரியனும் செவ்வாயும் ஆட்சி பெற்றிருக்கிறார். சூரியன் ராசி அதிபதி ஆட்சி, 2ல் புதன் சுக்கிரன். தொழில் வாய்க்காக பிரயாணம், வெட்டி அலைச்சல் தான் இன்றைக்கி. வீண் செலவு தான் இன்றைக்கி. உடல் வேற ஒத்துழைக்க மாட்டேங்குது. கண்ணில் வேற உங்களுக்கும் உபாதை ஏற்படுது. சுக்கிரன் போய் நீச்சமாயிட்டார்.
அதாவது நேத்திரஸ்தானங்கிற இடத்துல போய் சுக்கரன் நீச்சமாக இருக்கார். அதனால் வந்து கண்ணை கவனிக்கணும். இன்னைக்கு சுமாரான நாள் தாங்க சிம்மராசிக்கு, அடுத்தபடியாக கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளுங்க. இன்றைக்கும் பணம் வருது, பொருள் வருது, இருந்தாலும் எதிர்பார்த்தது திருப்தி இல்லை. தாய் தந்த வகையில் உபாதை. இன்றைக்கி செலவும் கூடுதலாக தான் இருக்குது. என்ன பண்ணுது, குடும்பம் குரு பயிற்சி முடிஞ்சால் தான் கன்னிராசிக்கு நல்லது நடக்கும். அர்த்தாஷ்டம சனி நடக்குது, கவலையை கொடுக்குது, நோயை கொடுக்குது, கடனை கொடுக்குது, தூக்கம் வரல, சாப்பாடு இல்லை, இந்த மாதிரி தொல்லை பண்ணிகிட்டு இருக்குங்க. பொறுமையாக இருங்க, சுமாரான நாள் தான் இன்றைக்கி. அடுத்தபடியாக துலாராசி. துலாராசிக்கு பாருங்கள், தாய் தந்த வகையில் சிரமந்தாங்க, சங்கடம்தான், உபாதை தான், எல்லா வேலையும் இன்றைக்கி தடங்கள் தான், ஒரு வேலையும் இன்றைக்கி நடக்காது, டென்ஷன் தான், இன்றைக்கி சாப்பாடும் இல்லை, இன்றைக்கி தூக்கமும் சரியாக வராது. இன்றைக்கி சுமாரான நாள் தான், வெள்ளி சனியில் தான் பணம் கிடைக்கும். அடுத்தபடியாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாருங்கள், இன்றைக்கி வாகனத்தால் தொல்லை, தாய் வகையில் சங்கடம், தொழில் உத்தியோகம்லாம் சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே பாருங்கள், உங்களுக்கு தண்ட செலவு வந்துடும், சூடான வார்த்தை வரும், குடும்பத்தில் சலசரப்பு ஏற்படுத்தும், கொஞ்சம் உஜாராக நடந்துக்கோங்க. சாயந்தரத்துக்கு மேலே சீட் பெல்ட்டு ஹெல்மெட் போடாமல் போயிடாதீங்க, அரசாங்க தண்ட செலவு வந்துடும். அது மாதிரி ஒரு நாள் அபராதம் கட்டுற மாதிரி வந்துடும், ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. அது மாதிரி ஒரு நாள் இன்னைக்கு. அடுத்தபடியாக தனுசு. தனுசுக்கு பாருங்க, ராசியில் போய் கேது சனி ஏழை ராகு பாருங்க, உங்களுக்கு தனுசு ராசிக்கு ஏழரை சனி ஜென்ம சனி போட்டு வாட்டுது. இருந்தாலும் இன்றைக்கி மகிழ்ச்சியான நாள், சந்தோஷந்தான், பணம் வருது. இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே புத்தி மக்கர் பண்ணுதுங்க, உஷாராக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில், பிரயாண வகையில் நமக்கு அவசை ஏற்படும், உஷாராக நடந்துக்கோங்க. அடுத்தபடியாக மகரம். மகரத்துக்கு பாருங்கள், சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். குடும்பத்தில் சலசலப்பு, கண்களில் உபாதை, தாய் தந்த வகையில் உபாதை, சாயந்தரத்துக்கு மேலே வெற்றி தாங்க, எல்லா வகையிலும் நிவர்த்தி தான். இருந்தாலும் இன்றைக்கி சுமாரான நாள் தான், சனி ஞாயிறு தான் பணம் வரும், அந்த மாதிரி ஒரு நாள். அடுத்தபடியாக கும்பராசி. கும்பராசிக்கு பாருங்கள், ஏழில் போய் சூரியன் செவ்வாய் இருக்கிறார். தேவையில்லாத வேலையெல்லாம் இழுத்து போட்டுட்டு வலிவிக்க கஷ்டத்தை வரவழைச்சிக்கிறோம். அவசரப்படுற நாள், சுமாரான நாள் தான், உடல் நலத்தை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இன்றைக்கி அது மாதிரி ஒரு நாள். அடுத்தபடியாக மீனராசி. மீனராசிக்கு பாருங்கள், சந்தோஷமான செலவு, உல்லாசமான செலவு, வெளியில் சந்தோஷம், மனசில் நெருடம், அந்த மாதிரி. சரி விடுங்க, தாய் வகையில், வாகன வகையில், தான் சுகத்தில் எல்லாம் இன்றைக்கி சங்கடத்தை தான் ஏற்படுத்துது. செலவு ஆனால் என்னங்க, கவலைப்படாதீங்க, குரு தான் நம்ம ராசியை பார்க்குறாருல, அடுத்தபடியாக புதனும் பார்க்குறாரு. அதனால் நமக்கு நீச்ச பங்க ராஜ்யம் ஏற்பட்டு நமக்கு எல்லா வேலையும் நமக்கு நடக்க ஆரம்பிக்க போகுது, தைரியமாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு தூக்கம் போச்சு, நாளை பார்க்கலாம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.